வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய நியமன தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே மேக்ஸிமம் வந்து 10th வரை உள்ள ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஒரு சில மேஜருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கே படிக்காம டிகிரி லெவலில் மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. டிகிரி லெவலில் படிக்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் அடிப்படை என்ன இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டயே வந்து படிச்சுட்டு இருக்காங்க, சார் நான் வந்து டிஎன்பிசி படித்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 6 to 12 வரைக்கும் நான் எல்லா புக்குமே வந்து நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிகிரி லெவலில் மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டு டெட் எக்ஸாம் எழுதி பேப்பர் டூ க்ளியர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சிருப்பீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மேஜர்ல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா தமிழ் மேஜர்ல இருந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சுவாலஜி மேஜர் அப்படின்னா சுவாலஜி மேஜர்ல இருந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 150 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 12 வரையுள்ள சுவாலஜி லெசன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கேட்பாங்க, அதுவும் டுஸ்ட் வச்சு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் போக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டுக்கு வந்து தெரியும், டிஎன்பிசி படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 எழுதியிருப்பாங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டெட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தவங்க பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் நியமன தேர்வு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காம்படிஷன் இருக்காது, ஆனால் ஃபில்டர் பண்ண தான் பார்ப்பாங்க. யாருக்கிட்ட குவாலிட்டி குவான்டிட்டி இருக்காவோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அரசு ஆசிரியராக தகுதி உடையவர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 6 to 12 வரைக்கும் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜரில் ஃபுல் அப்டேட் ஆகிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் அப்டேட்டே இல்லை, நான் வந்து டிகிரி லெவலில் மட்டும்தான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேபி ஒரு 25 கொஸ்டினோ 50 கொஸ்டினோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளால் வந்து நல்லா ரியலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக கேட்பாங்க, ஆனால் அது வந்து ஸ்கூல் புக் கொஸ்டினாக தான் வந்துருக்கும். டிஎன்பிசியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து எல்லாமே ஸ்கூல் புக்கு தான், ஆனால் அந்த ஸ்கூல் புக்கில் இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்காங்க, மற்ற கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நம்முடைய தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தகுதி இல்லாதது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகுதியாக வந்து இருக்கும், அதுதான் வந்து ஒரு ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமன தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நியமனத்துக்கு வந்து தகுதி கிடையாது. யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நியமனத்துக்கு வந்து தகுதி உடையவங்க. அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிச்ச ஸ்டூடெண்டும் வந்து டெட் எக்ஸாம் வந்து படித்து பாஸ் பண்ணி நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் படித்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 கிளியர் பண்ணி இப்போ வந்து பிடி அசிஸ்டன்ட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தெரியும் இப்படிதான் கொஸ்டின் பேட்டர் இருக்கும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த டிஎன்பிசி படிச்சுட்டு இங்கே உள்ள வராங்க தெரியுமா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்பிசி படித்து பாஸ் பண்ணிட்டேன் அதனால வந்து டிஆர்பி வந்து எனக்கு ஒரு மேட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தலைகளாக வந்து தொங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி வந்து கிடையாது, நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம். நான் டிஎன்பிசி மாதிரி தான் ஈஸியாக கொஸ்டின் இருக்கும், டிஎன்பிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் கொஸ்டின் கேட்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நம்ம அகாடமியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, மற்ற அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், மற்ற அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் நம்ம படிக்க வச்சுட்டு மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் வந்து படிக்க வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வைக்கல, ஏன்னா மற்ற கடமையில் படிச்சுட்டு ஸ்கூல் புக்கு வந்து படிக்க சொல்ல டிகிரியை மட்டும் படிக்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்கரைக்கு அக்கறை வந்து பச்சை தான் தெரியும். நம்ம கடமையில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மற்ற கடமையை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏ என் கடமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் வந்து படிச்சு அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம் 10th தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அதே கொஸ்டினை அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா இல்லைப்பா நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 வந்துட்டோம், யூனிட் 3 வந்துட்டோம், முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால்
இந்த முடிக்க போகிறோம் படிச்சுட்டு இருக்கோம் ஸ்கூல் புக் வந்து படிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்த உடனே வந்து பறந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மகிட்டயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி மேஜர் அவங்க வந்து ஜாயின் பண்ண அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கு வந்து டிகிரி லெவலில் வந்து மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் நம்ம வச்ச டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் வந்து 1 வீக் தான் இருந்தாங்க. அந்த 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்ச டெஸ்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்னி மேஜரில் வந்து டிஎன்பிசி படித்து பாஸ் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெரக்டாக குவஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அவங்களால வந்து அட்டன் பண்ண முடியல, படிக்க முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசால்ட்டில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவே முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கிளியர் பண்ணவே முடியாது. டிஎன்பிசி மெத்தடு வேறு, டிஆர்பி மெத்தடு வேறு. டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸு, நம்ம டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ரெண்டுக்குமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து புரிதல் தன்மையோட நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுமே பொறுத்த மட்டும் வந்து தமிழ் மேஜர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுமே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 12 புக்கை கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதில் உள்ள கூடுதல் வினாக்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 வரைக்கும் புக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாம் சேர்த்து ஒரு மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 150ல நீங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிப்படையில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து முடிச்சாச்சு அப்படின்னா டிகிரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் கெசட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஜி லெவலில் சிலபஸ் ஓரியன்டாக, யூனிட் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ட்ரிக் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு படித்தா பாஸ் பண்ணிடலாம், இந்த புக்கு படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுருக்கீங்க, அப்படி கிடையாது. சிலபஸில் ஓரியன்டாக, சிலபஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஓரியன்டாக மட்டும் படித்தா மட்டும் போதும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து நடந்துகிட்ருக்கு, நம்ம மேஜர்லேயே வந்து நடந்துகிட்ருக்கு. அது பாட்னியாக இருக்கட்டும், ஜியாகிரபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறையா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி மேஜர் இருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி மேஜர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொல்பொருள் வந்து கண்டுபிடிச்சாங்க, இது வந்து ஹிஸ்ட்ரி மேஜர். இப்போ வந்து கரண்ட் அஃபேர் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபி மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகரமே வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே வந்து புதஞ்சிட்டு இருக்கு, ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து ஜியாகிரபி குவஸ்டினை வந்து கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியனுடைய பாரதமிகு பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து 2-3 சிறுத்தை புலியை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வனவிலங்கு சரணாலயத்தில் வந்து விட்டாங்க. அது வந்து எந்த வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவஸ்டின் வந்து கேட்கலாம். இது வந்து சுவாலஜி மேஜரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி மேஜரில் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகை தாவரங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அழிந்து வரக்கூடிய மூலிகை தாவரம் இருக்குது, இது எல்லாமே வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தமிழை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் இருக்குது, என்னென்ன புது புது நாவல்கள் இருக்குது, அதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன, எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, அவர்களுடைய சிறப்பு தன்மைகள் என்ன, அவங்க வந்து தமிழுக்கு வந்து என்னென்ன தொண்டுகள் செய்தாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்முடைய தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தகுதி இல்லாதது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து தகுதி இருக்குப்பா, நான் வந்து உங்ககிட்ட வாரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வரும், ஓகேவா? அது வந்து நிறையா இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம எஜுகேஷன் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்ருக்காங்க, நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியமனத்தர் வந்து வராது, லேட் ஆகும், வேகன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதெல்லாம் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, ஷுவராக வந்து வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்காமலேயே வந்து இருக்காங்க, இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்காங்க. யாரெல்லாம் வந்து படிச்சுட்டே இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஷுவராக வந்து பாஸ் பண்ணிடலாம். யாரெல்லாம் வந்து படிக்கல, ஆடிக்கு ஒர்க்கு அம்மாசைக்கு ஒர்க்கு வந்து புக்கு எடுத்து படிக்கமோ அவங்கள வந்து பாஸ் பண்ண முடியாது, ஓகே? அப்போது யாரெல்லாம் ரெகுலராக வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ
கிரிக்கெட் கூட நடந்துச்சு, அதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. அப்போ அவங்க டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து கப்படிச்சாங்க. உண்மை தானே? அப்படி இருக்கும்போது நம்மளுமே வந்து அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். டே டு டே லைஃப்ல வந்து நம்முடைய மேஜரில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கப்படிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி வேகன்ஸி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்க எவ்வளவு எவ்வளவு நல்லா எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம கைக்கு வந்து வரும். அதாவது 150 மார்க்கு இருக்கு, அந்த 150ல நீங்க 150க்கு 150 எடுங்க, 150க்கு ஒரு 140 எடுங்க, ஈஸியா வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். நான் வந்து பாஸ் பண்ணா போதும் ஈஸியா வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாஸ் பண்ணா கிடையாது இங்க வந்து வேலை, பாஸுக்கும் மேல வந்து தகுதி இருக்கணும், அப்படின்னா வந்து வேலை. ஓகே, ஸோ புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு, அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் நியமன தேர்வுக்கு வந்து படிக்காங்களோ அந்த டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி எம்ஏ எம்எஸ்சி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவங்களும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்முடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.